ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த புக்கு வந்து பொது தமிழ் புத்தகம் ஓகேவா இந்த பொது தமிழ் புத்தகத்தை பற்றிய ஃபுல் ரிவ்யூ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டிருந்தீங்கனா தமிழுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாதிரியே அதாவது சிலபஸ் வைஸ் எங்களுக்கு ஏதாவது ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இந்த புக்கும் அதே மாதிரி தான் இந்த புக்கோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பேப்பரில் வந்து நோட் பண்ணியிருக்கேன் இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்புறமா இந்த புக்கை வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா இப்போ இந்த புக்கு யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா புத்தா பப்ளிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்த புக்கு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ படிக்கிறவங்க குரூப் ஃபோர் படிக்கிறவங்க டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க டெட்லேயே பேப்பர் ஒன்னில் ஒரு முப்பது மார்க் வரும் பேப்பர் டூலையும் முப்பது வரும் அதே தமிழ் மேஜராக இருக்கிறவங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இந்த புக்கு வந்து எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டு அதாவது கண்டென்ட் எல்லாத்தையும் இந்த ஒரு புக்கிலேயே தொகுத்து கொண்டு வந்துட்டாங்க நம்ம சம் புக்ஸ் வந்து பார்த்துருப்போம் ஒன் லைனர் மாதிரி இருக்கும் சிலது வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும் ஆனா இந்த புக்கில் எப்படி இருக்குன்னா எல்லாமே இருக்கு சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் எதுவுமே மிஸ் ஆகாம எல்லாமே இருக்குது அதுவும் இல்லாம ஸ்பெஷலா வந்து நிறைய அதில் சிறப்புகள்லாம் இருக்குது அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பாக்கலாம் கண்டிப்பா இந்த புக் இருந்துச்சு அப்படின்னா நூற்றுக்கு நூறு வாங்கலாம் புக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாதவங்க இந்த புக் வாங்கிக்கோங்க பழைய புக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி என்னால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ லாஸ்ட் மினிட்ல கலெக்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு புக் இருந்தாலே போதும் நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன் எல்லாமே இருக்குது மிஸ் ஆகாம சிலபஸ் வைஸ் வந்து நான் செக் பண்ணேன் அடுத்து ஓல்டு கொஸ்டினும் இதுல இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஸ்கூல் ஆல்ரெடி வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து படிச்சிருப்பீங்க சில பேர் படித்து முடிச்சவங்க கூட எல்லாமே வந்து ஒரு கோர்வையாக ஒரு ரிவிசன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கூட இதை வச்சு ரிவிசன் பண்ணிக்கலாம் ஏன்னால் அவ்வளோ கோர்வையாக கொடுத்துருக்காங்க அதை வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ டிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த புக்கை பற்றியே ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பாருங்கள் இந்த புக்கோட டைப் எப்படி இருக்குது அப்படின்னா சிலபஸ் வைஸ் இருக்குது சிலபஸ் வைஸ் அந்த கன்டென்ட்லேயே கொடுத்துருக்காங்க நம்மளோட சிலபஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதுக்கப்புறம் வந்துட்டு பொருள் கூறு அரை குறிக்கப்படும் தொடர் அந்த மாதிரி தான் அந்த ஹெட்டிங் அந்த கண்டென்ட்லயே இருக்குது அதுக்கு ரிலேட்டடா இப்ப எதிர்ச்சொல் அப்படின்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து அந்த சிலபஸ் அந்த ஹெட்டிங்க்கு நேரா தொகுத்து ஒரு நாலு பக்கத்துல வந்து கொடுத்துட்டாங்க ஓகேவா சோ இந்த புக் வந்து முழுக்க முழுக்க சிலபஸ் வைஸ் இருக்கு ஒன் லைனர் புக்கு கிடையாது அடுத்து இது வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லாம் கவர் ஆயிருக்கு அப்படின்னா சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாமே கவர் ஆயிருக்கு ஓகேவா இந்த புக்குக்கு உள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா இலக்கணம் இருக்கும் பகுதியா அப்படின்னு சிலபஸில் வரக்கூடிய இலக்கணம் இருக்குது இலக்கியம் இருக்குது அறிஞர் தொண்டும் இருக்குது ஓகேவா இந்த இலக்கணம் ஒரு பத்து பதினஞ்சு ஹெட்டிங் வரும் இதுல வந்து ஒரு ஹெட்டிங் வரும் இதுல வரும் இல்லையா அந்த ஹெட்டிங் வயசே நமக்கு சிக்ஸ் ஸ்டாண்டர் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுகளை பிரிச்சு பிரிச்சு அந்தந்த ஹெட்டிங்க்கு உள்ள நமக்கு வச்சிருக்காங்க ஓகேவா அதுக்கு பக்கத்திலேயே இப்போ இலக்கணத்தில் நீங்கள் வந்து பெயர் சொல்லுடைய வகைகள் படிக்கிறீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே அதுக்கு ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஓல்டு கொஸ்டினையும் பக்கத்துலேயே வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேவா நீங்கள் அதை பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு புக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அப்போ தெரியும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களாம் அதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா குரூப் டூ படிக்கிறவங்க ஏன்னா தமிழ் மேஜர் தமிழ் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் குரூப் ஃபோர் முழுக்க முழுக்க தமிழ் தானே சோ நீங்க தமிழ் எல்லாமே நீங்க கோர்வையா ஒரே இடத்துல படிக்கிறோம் இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க ஆனா விஎஓ குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலான்னு இருப்பீங்க அப்போ உங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட் மினிட்ல புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது எல்லா புக்கும் கலெக்ட் பண்ண முடியாது ஸோ இந்த ஒரு புக்கு வாங்கிக்கிட்டீங்கன்னா போதும் தமிழ்ல உங்களால் மேக்சிமம் மார்க் எடுக்க முடியும் கண்டிப்பாக எடுக்க முடியும் அதே மாதிரி டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்கிக்கலாம் இதுல இருக்க சிறப்புகள் எல்லாமே நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டு இதுல பேஜ் நம்பர் போட்டு வச்சிருக்கேன் இல்லையா அந்த பேஜை ஓபன் பண்ணி உங்களுக்கு அந்த புக்கில் வந்து காட்டுறேன் ஓகேவா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேல்டு கொஸ்டின்ஸ் இருக்குது புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குது அடுத்து புக்கில் வந்து பின்னாடி ஒரு லெசன் முடிஞ்சது ஒரு இயல் முடிஞ்சது மொழியை ஆழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பேக்கில் கூட கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க ஒரு பார்த்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஒன்மேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு அந்த ஃபில்லப்ஸ் மாதிரி ஒரு கட்டம் போட்டு அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதெல்லாமே அதில் வந்து கவர் ஆகிருக்கு அடுத்து அறிவை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயல் முடியும் போதும் ஒரு நாலஞ்சு நூல்கள் கொடுத்து அதனுடைய ஆசிரியர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க அப்புறம் பாக்ஸு இந்த பாக்ஸ் வந்து இவங்களோட தனி எஃபர்ட் ஓகேவா இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறது எல்லாமே இவங்க தனியா எஃபர்ட் எடுத்து பண்ணிருக்காங்க எப்படின்னா பாடல்கள் பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் எத்தனை பாட்டு இருக்கு திருக்குறளில் எத்தனை இருக்கு எத்தனை இயல் இருக்கு தொல்காப்பியத்தில் எத்தனை இயல் இருக்கு இந்த மாதிரி அந்த பாடல்கள் ஃபுல்லா ஒரு பக்கம் இயல் ஒரு பக்கம் படலம் இருந்தா படலம் காண்டம் இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்திருக்காங்க நமக்கு சரியா காண்டங்கள் எல்லாமே அதே மாதிரி நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல்கள் வந்து யார் எழுதியிருக்கா நூல் நூலாசிரியர் அப்படின்னு சொல்லி அதையும் தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சிருப்பீங்க தமிழ் எல்லாமே இப்போ மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க இல்லை புதுசாக படிக்கிறவங்க கூட கன்ஃபியூஸ் ஆகும் நம்ம வந்து அந்த லெசன் வைஸ் நீங்கள் போயிருப்பீங்க இல்லைனா இதே புக்லேயே நீங்கள் படிச்சீங்கன்னா கூட படிச்சுட்டுருக்கும் போதே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் ஐயோ அது அது வந்து அந்த நூல் வந்து யார் எழுதுனா இது யார் எழுதுனா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது நீங்கள் டக்குன்னு இந்த டேப்லெட் காலத்தை எடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்குல்ல இப்போ பாட்டுகளே இந்த நூலில் எத்தனை பாட்டு வருது அதில் எத்தனை வருதுன்னு சொல்லி திடீர்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது இதை எடுத்து வச்சு நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதழ் வந்து எழுதியிருப்பாங்க இப்போ ஆத்மா நாம் அப்படின்னா லா அப்படிங்கிற ஒரு சிற்றிதழ் எழுதிருப்பாரு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதழ் எழுதியிருப்பாங்க இதழ்கள் இதழ்களுடைய பேரு அதை எழுதுனவங்களோட பேருன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க அப்புறம் ஆசிரியர்களுடைய சிறப்பு பெயர்கள் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு நூலுக்கும் அடைமொழி பெயர்கள் வந்து இருக்குதும் இருக்கும் இப்ப திருக்குறள் அப்படின்னா திருக்குறளுக்கு என்ன அடைமொழி பெயர் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு நூலுக்கும் இருக்கக்கூடிய அடைமொழி பெயர்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க நம்ம அங்கங்க படிக்கும் போது நமக்கு சில சமயம் கன்ஃபியூஸ் வரும் இது ஒரே இடத்துல டேப்லெட் களமா இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி தொடர் மற்றும் சான்றோர் தொடர்களால் குறிக்கப்படும் சான்றோர்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா அதுவும் இருக்கு அப்புறம் சங்க புலவர்கள் வந்து கூறிய செய்திகள் ஒவ்வொரு புலவர் வந்து என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு குரணி நம்ம மன்னரை பத்தியோ இல்ல எதை பத்தியாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த செய்திகள் எல்லாமே எடுத்து ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பார்த்துட்டு இந்த காண்டெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம் இதை இப்படியே கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த புக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இப்போ ரிவிஷனில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஃபெக்டிவாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே ஒரே புக்கிலே படித்தா போதும் புக்ஸை வந்து எங்களால் கலெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புக்கில் எஃபெக்டிவாக படிக்கலாம் இந்த ஒரு புக்கு இருந்தால் போதும் இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து நைன் ஃபைவ் நைன்டி நைன் ஓகேவா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜெல்லாம் கிடையாது இந்த ஜிபே நம்பரை வந்து நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எயிட் ஒன் ஃபோர் எயிட் செவன் எயிட் செவன் டபுள் ஃபோர் த்ரீ இதுதான் கூகுள் பே நம்பர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை வந்து நோட் பண்ணி எழுதிக்கோங்க இவங்களுக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்லயோ நீங்க கேட்டுக்கோங்க டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கோங்க இந்த வந்து நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்க ஜிபே நம்பர்ல வந்து பே பண்ணிட்டீங்கன்னா கூட ஸ்லிப்ப வந்து இதுல அனுப்பிச்சிட்டு உங்களோட அட்ரஸ் எல்லாமே சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க கொரியர் சார்ஜ் கிடையாது ஓகேவா இந்த புக்கை வந்து மிஸ் பண்ணிராதீங்க சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம இந்த பேஜ் நம்பர் எல்லாமே பார்க்கலாம் ஓகேவா வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும் அதுக்காக வந்து ஒரி பண்ணாதீங்க ஏன்னா இந்த புக்கு வந்து நல்லா தான் நான் இவ்வளோ டைம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இது வந்து புத்தா பப்ளிகேஷன் அப்ளிகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இலக்கணம் இலக்கியம் எல்லாமே இருக்குது சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மா விஜயகுமார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்து வந்துட்டு என்னென்ன எக்ஸாம்பிளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது ஓகேவா அடுத்து இங்கே பாருங்கள் இதில் நான் டிக் பண்ணியிருக்கேன் இல்லையா இது வந்து நான் சிலபஸ் வச்சு நான் செக் தான் டிக் பண்ணியிருக்கேன் நம்ம சிலபஸில் வந்து எப்படி நமக்கு ஒரு ஒரு தலைப்பு வருதோ அந்த தலைப்பு எல்லாமே இப்படி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் தலைப்பு சொல்லும் பொருளும் நூல் நூலாசிரியர் தொடரால் குளிக்கப்படும் சான்றோர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த திருக்குறள்னு வரும்போது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா குரலும் வந்துருச்சு அப்புறம் எல்லா குரலில் இருக்கக்கூடிய அணிகளும் ஒரே இடத்துல தொகுத்து கொடுத்துருக்காங்க நீங்க அங்கங்க படிப்பீங்க சிக்ஸ்த்ல இருந்து டென்த் லெவன்த்து டுவெல்த் எல்லாம் வந்து அங்கங்க ஒவ்வொரு திருக்குறள் ஒவ்வொரு அணி வந்து போட்டிருப்பாங்க அது எல்லாத்தையும் தொகுத்து இப்போ அணிகளுடைய பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க பொருள் உவமைய நீன் போட்டு அதுக்கு கீழே என்னென்ன குரல் நாலு குரல் வருதா நாலு மட்டும் எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த கவிதை பேலை அப்படிங்கிறதுல சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய செய்யுள் கவர் ஆகுது உரைநடையில உரைநடை ஃபுல்லாமே கவர் ஆகுது அதே மாதிரி அடுத்து அந்த துணைப்பாடம் கவர் ஆகுது அடுத்து இலக்கணம் கவர் ஆகுது இது எல்லாமே கவர் ஆயிடுது இதுலேயே இது தவிர இது எல்லாமே வந்து அந்த சிலபஸ் படி இருக்கக்கூடிய அந்த புக் பேக்கை நமக்கு பிரித்து பிரித்து இந்த தலைப்பு வாரியம் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த மொழியை ஆழ்வோ மொழியோடு விளையாடு நிற்காதிருக்குது இதெல்லாம் வந்து புக் பேக்கு அதே மாதிரி பகுபத உறுப்பிலக்கணம் எல்லாமே சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெங்கே இருக்குதோ எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருக்காங்க புணர்ச்சி விதி எல்லாமே தொகுத்து இருக்குது சிறுகதைகளுடைய தலைப்பு அந்த ஆசிரியர் பேர் பிடித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதுக்கப்புறம் வந்து இந்த ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து ஒளி வேறுபாடு வேர் சொல் எல்லாமே ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது இலக்கண குறிப்பறிதல் அதுக்கப்புறம் பாருங்களே இந்த கற்பவை கற்ற பின் அதுக்கப்புறம் அறிவை செய் இதெல்லாம் வந்து புக் பேக்கு ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே பார்த்துடலாம் மொத்தமாக இந்த புக்கு வந்து எழுநூற்றி ஏ நாலு பக்கங்கள் வந்து இருக்குது இப்போ சொல்லும் பொருளும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள் எல்லாமே எடுத்துட்டு அடுத்து வந்து செவன்த்து இது மாதிரி நைன்த்து அதுக்கப்புறம் வந்து மேல்நிலை முதலாம் ஆண்டு அப்போ லெவன்த்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க இது எல்லாமே நம்ம புக்லேயே படிச்சிருந்தா கூட நம்ம ஒவ்வொரு இயல் படிக்கும் போது படிச்சது ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதிலையே பார்த்துக்கலாம் இதில் நிறைய பொருள் வந்து நமக்கே தெரியும் ஸோ நமக்கு இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுலாம் அண்டர்லைன் பண்ணி கூட நீங்கள் ஒரே இடத்துல ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நான் வந்து சொன்னேன் இல்லையா டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின்ஸும் பக்கத்துலேயே வரும்னு இப்போ நம்ம பொருள் பார்த்தோம்னா அந்த பொருளுக்கு கீழேயே அந்த கொஸ்டின்ஸை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கேட்ட கொஸ்டின்ஸு ஸோ எப்படி கேட்டிருக்காங்க அந்த இயரு அந்த என்ன எக்ஸாமு எல்லாமே நமக்கு கொடுத்து ஓல்டியர் இயர் இந்த தலைப்பு வாரியா அந்தந்த தலைப்பு கூடவே கொடுத்துருக்காங்க பிளஸ் பயிற்சி வினாக்கள் அந்த ஓல்டு கொஸ்டின்ஸ்ல வந்து பயிற்சி சாரி அந்த பொருள் கூறுக்கு வந்து ஒவ்வொரு புக்லயும் வந்து பயிற்சி வினாக்கள் இருக்கும் இல்லையா அதுல ஏதாவது வந்து இந்த பொருள் கூறுன்ற மாதிரி இருக்கிற ஒன் வேர்டு அதை ஃபுல்லா கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க இப்படிதான் எல்லாமே வருது ஓகேவா இப்ப தொடர் மற்றும் சான்றோர் பார்த்தோமா இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யாரு சார் ஆர்தர் கார்டன் இந்த மாதிரி எல்லாமே தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து இங்கேயும் இருக்கு கொஞ்சம் தொடர் மற்றும் சான்றோர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் அப்படின்னு சொல்லி சொல்றது யாரு பாரதிதாசன் அடுத்து தமிழ்நாட்டின் வானம்பாடி முடியரசன் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு ஒரு இடத்துல இருக்குது இப்ப நம்ம பேஜ் நம்பர் வச்சு பாக்கலாம் புக்கு வந்து நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது ஃபாண்ட் சைஸ் எல்லாமே ஓகே நல்லா கேப் விட்டு நல்லா தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றியெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ நம்ம வந்து பேஜ் நம்பர் நோட் பண்ணி இல்லையா அது வயசு நம்ம இப்போ பார்க்குறோம் நூல் நூலாசிரியர் அங்கங்கே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க பஞ்சகும் பஞ்சகுமிகள் அந்தது யார் எழுதுனா அப்படின்னா ராசு இந்த மாதிரி வந்து நமக்கு நூல் நூலாசிரியர் வந்து இந்த பக்கத்தில் வந்து இருக்குது அடுத்து பாருங்களேன் கவிதை கவிதை வந்து யார் ஏற்றினாங்க அந்த மாதிரி இப்போ இதுக்கு பக்கத்திலே வந்துட்டு அதுக்கு ரிலேட்டடான ஓல்டு கொஸ்டின்ஸ் இருக்குது புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்குது அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இப்ப பாருங்களேன் தமிழ் மொழியின் உபநேதம் அப்படின்னு சொல்றது என்னது மாணவருடைய பாடல்கள் திருக்குறளுக்கு என்னென்ன பெயர் இருக்குது நாளடியாருக்கு என்ன பெயர் இருக்கு ஸோ நம்ம புக்கில் உள்ள தலைப்புகளுக்கு உரிய அந்த சிறப்பு பெயர் வந்து எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நான் பாட்டு இல்லை பாட்டு அந்த பாடல்களுடைய எண்ணிக்கையெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இங்கே பாருங்களேன் புறநானூறு அந்த பத்து பாட்டு எட்டு தொகை அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காப்பியங்கள் இது எல்லாமே அப்புறம் வந்து இந்த பதினஞ்சு கீழ்கணக்கு நூல்கள் எல்லாத்துக்குமே எத்தனை எத்தனை பாட்டு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சேர்த்து ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுனா இந்த மாதிரி இயல்கள் எத்தனை அப்புறம் அதில் உள்ள படலங்கள் எத்தனை காண்டங்கள் எத்தனை இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்சியேட் பண்ணி படிக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம செய்யுள்ள ஒவ்வொரு நூல் வெளின்னு இருக்கும் பாரதிதாசன பத்தி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு அறிஞர்கள் பத்தி இருக்கும் இல்லையா அந்த கண்டென்ட் எல்லாமே நமக்கு புக்ல இருக்க எந்த பாயிண்ட்டுமே மிஸ் ஆகாது அங்கங்க அந்த ஆசிரியரோட பேர் எல்லாம் போட்டு அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க இங்க வந்து இதழ்கள் இதழ்களும் தொடர்புடையவர்களும் இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதழ் ஒவ்வொருத்தரும் எழுதியிருப்பாங்க நம்ம அங்கங்க படிச்சதெல்லாம் மறந்துருக்கோம் இப்ப நான் இல்லையா ஆத்மனம் சிற்றிதழ் அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்காரு நடை அப்படிங்கறது ஞானபோதினி ஞானசாகரம் யாரு இந்த மாதிரி ஞானபோதினி ஞானசாகரம்லாம் ஒரே மாதிரி வரும்போது அப்ப யார் எழுதினாங்கன்ற ஒரு கன்ஃபியூசன் வரும் இப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்து டிஃப்ரென்சியேட் பண்ணி படிச்சுக்கலாம் இந்த மாதிரி இதழ்கள் அதுக்கப்புறம் அந்த இதழ்களுடைய எழுதினவங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஆசிரியருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிற இயற்பெயர்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது சாகித்ய அகாடமி விருதுகள் வந்து யார் யார் வாங்கினாங்கன்றது அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டே இருக்கவும் சோ நம்மளும் வந்து அங்கங்க நூல் வெளியில படிக்கும் போது படிச்சிருப்போம் இது எல்லாமே இந்த இடத்துல வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இவங்க வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க இது ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா ஒரே இடத்துல நம்மளால ரிவைஸ் பண்ண முடியும் அடுத்து எந்த நூலுக்கு என்னென்ன விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதும் அதாவது தமிழக அரசு விருது இப்போ இது வந்து திருக்குறள் திருக்குறள்னு ஸ்டார்ட் ஆகுறப்ப இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் புக்குல என்னென்ன திருக்குறள் இருக்கோ எல்லாமே வந்துருது அதுக்கப்புறம் திருக்குறள் முடிஞ்சதுமே நமக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த அணிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உவமை அணி தான் நிறைய வரும் அப்ப உவமை அணியை நம்ம எங்கெங்கே படிச்சோன்றது நமக்கே தெரியாது ஒவ்வொரு குரல் பார்க்கும்போது நமக்கு அதில் இருக்கிற அந்த இதை பார்க்கும்போதே நமக்கு சில சமயம் தெரியும் சில சமயம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும்போது இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்துக்கலாம் அதே மாதிரி இல்பொருள் உவமை அணி பிரிது மொழிதல் அணி சொல் சொல் பின்வரு நிலையணி பொருள் பின்வரு நிலையணி சொற்பொருள் பின்வரு நிலையணி எடுத்துக்காட்டு உவமை அணி இந்த மாதிரி புக்கில் எங்கெங்கே என்னென்ன இருக்குதோ எல்லாமே உருவகணி ஏக தேச உருவகணி எல்லாமே புக்கில் இருக்கிறது படி நமக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க இத வச்சு படிச்சாலே போதும் ஓகேவா அதுக்கு பின்னாலேயே புக்குக்கு பின்னால இருக்கக்கூடிய இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸும் பக்கத்திலே வருது அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸா நமக்கு செய்யுள் எல்லாமே வருது புக்கில் இருக்க எல்லா செய்யுளும் நமக்கு இது வந்து கவர் ஆயிரும் எதுவுமே மிஸ் ஆகாது நான் நல்லா செக் பண்ணிவிட்டேன் எல்லா பாயிண்ட்டுமே நோட்ஸ் மாதிரியே நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம நோட்ஸ் எடுத்தா எப்படி இருப்போம் அப்படிதான் இது வந்து இருக்குது ஓகேவா அதே மாதிரி அந்த பாட்டோட லைன்களும் நமக்கு கொடுத்துட்டாங்க அந்த பாடலும் முழுசாவே நமக்கு கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் பக்கத்துலேயும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டினும் நமக்கு வருது அதுக்கப்புறம் நம்மளோட சிலபஸில் யூனிட் எயிட் ரிலேட்டடாக பல்லவர் கால சிற்பங்கள் எது எது பாண்டியர் காலது எது சோழர்கள் காலது எது நம்ம வந்து இது பதிச்சுருப்போம் ஸோ இதை டிஃப்ரென்சியேட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் தஞ்சை பெரிய கோயில் பற்றி அதுக்கு ரிலேட்டடாக அதில் எந்தெந்த அரசர்கள் வராங்க அவங்க என்ன கோவில் கட்டியிருக்காங்க கோவில் சிற்பங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அது அந்த மாதிரி வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நம்ம டென்த்தில் படிப்போம் இந்த இலை வகை கொழுந்து வகை அதுக்கப்புறம் வந்து குலை வகை இந்த மாதிரி படிப்போம் இல்லையா இதை வந்து ஒரு இது மாதிரி டேப்லெட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இதை நம்ம நோட்ஸ் எடுத்தால் நம்ம தான் இதை கைப்பட எடுக்கணும் புக்கில் இப்படி இருக்காது ஆனால் இவங்க வந்து நமக்காக புக்கில் இருக்கிறத வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க சங்ககால புலவர்கள் தரும் செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பாருங்களேன் கபிலர் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலைமான் இந்த மாதிரி அந்த குறுநில மன்னர்கள் வந்து வள்ளல்கள் அவங்க வந்து எப்படி அவங்களுடைய சிறப்பு அவங்க எந்த மாதிரி கொடுக்குறவங்க அதாவது பேகன் வந்து மறுமை நோக்கி கொடுக்காதவன் பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுவது அதை பத்தி சொன்னது வந்து நல்லந்துவனார் இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து சங்ககால புலவர்கள் தரும் செய்திகள் இப்போ பாடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உரைநடையில நம்ம அறிஞர்கள் பத்தியெல்லாம் பார்த்தோம் இல்லையா துணை பாடம்னு போட்டு ஒவ்வொரு அந்த ஹெட்டிங்க்கு கீழே புக்கில் என்ன இருக்கோ அதை தான் நமக்கு நோட்ஸ் மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க கனவு பழித்தது ஒளி பிறந்தது இந்த மாதிரி பக்கத்திலேயே வந்து பயிற்சி வினாக்களும் வருது இந்த இந்திய வனமகன்லாம் நம்ம படிப்போம் கப்பலத்திய தமிழர் வஉசி அதுக்கப்புறம் இந்திய வனமகன் ஜாதவ் பயங் இதெல்லாம் வந்து லெவன்த்தில் வரும் இல்லையா இது எல்லாமே வந்து நமக்கு அப்படியே வந்து கவர் ஆகுது சாரி அது வந்து செவன்த்தில் வரும் அடுத்து வந்துட்டு இலக்கணம் இலக்கணம் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததும் எழுத்துக்கள் அப்படிங்கறதுல ஸ்டார்ட் ஆகி எல்லா ஹெட்டிங்கும் போட்டு நமக்கு இந்த மாதிரி வருது ஓகேவா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த புக்கை வந்து மிஸ் பண்ணிடறாங்க அதுக்கு தான் நான் இவ்வளோ டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து நான் சொல்கிறேன் ஏன்னா சிக்ஸ்த்லருந்து எல்லாமே ஒரு புக்கில் இருக்குன்றனால நான் ஒரே வீடியோவில் கவர் பண்ணி சொல்லணும் ஸோ அதனால் லேட் ஆகுது ஸோ அடுத்து வந்துட்டு இது வந்து புணர்ச்சி விதி எங்கெங்க புணர்ச்சி விதி குடுத்துருந்தாங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து நமக்கு ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை வச்சு பார்த்து ரெஃபர் பண்ணிக்கிட்டாலே போதும் அதே மாதிரி சிறுகதைகளுடைய தலைப்பு எதுவுமே மிஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கையாக வாங்கலாம் எல்லாமே இப்போ எதிர்பல்லாக இருக்கட்டும் பிரீத் எழுதுகா இருக்கட்டும் எல்லாமே நமக்கு இந்த புக்கில் வந்து கவர் ஆகுது எதுவுமே மிஸ் ஆகாது ஸோ இந்த புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைனா மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க ஓகேவா எல்லா ஹெட்டிங்கும் நமக்கு கவர் ஆகிருக்கு லாஸ்டில் வந்து இந்த அறிவை விரிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு நூல்கள் ஒவ்வொரு இயல்லையும் பின்னால் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த நூல்களில் வந்து பேரை கொடுத்து அதனுடைய ஆசிரியர்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரே இடத்துல ஓகேவா இதனுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தாலே சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நமக்கு வந்து கவர் பண்ணி எல்லாம் வந்து ஒரே இடத்துல கம்பைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுதான் ஓகேவா இன்னொன்று உங்களுக்கு புக் இல்லைன்னு வருத்தப்பட தேவையில்ல புக்ஸை கலெக்ட் பண்ண முடியாது லாஸ்ட் மினிட்ல அப்படின்ட்டுமும் வருத்தப்படுறது வருத்தப்படுறதுக்கு வந்து தேவையில்லை இந்த புக்கு இருந்தால் போதும் இதில் எல்லாமே கவர் ஆயிடுச்சு இப்போ நான் அவங்களுக்கு காமிச்சதுலே தெரியும் இந்த புக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காதவங்க ஃபுல்லாகவே பாருங்கள் ஓகேவா ஏன்னா இது எல்லாமே வந்து கவர் ஆகுது நான் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி டீட்டெயிலாக காமிச்சிருக்கிறேன் இதுதான் வந்து அவங்களுடைய காண்டக்ட் டீட்டெயில் ஓகேவா இந்த நம்பரை வந்து பாஸ் பண்ணி அப்படியே நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இது வந்து ஜிபே நம்பர் இந்த புக்கோடைய ப்ரைஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஓகேவா அடுத்து வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பை